ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோ கப். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி பர்க்னர் ட்ரைப்ளை கடாயோட ரிவ்யூ வீடியோ அலாங் வித் அ குக்கிங் வீடியோ ரெண்டுமே சேர்த்து தாங்க நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நான் 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட ஒரு ஷார்ட்ஸ் அன்பாக்சிங் ஷார்ட்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எப்போவுமே நான் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அது நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பாத்திரம் சூடாயிடுச்சு, நான் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இது வந்து இண்டக்ஷன் பேஸ் தாங்க இது. ஸோ நீங்கள் தாராளமாக இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், காயில்லையும் யூஸ் பண்ணலாம், நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ நான் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நான் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இனிஷியலாக நான் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2-3 குழிக்கரண்டி எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் ஆயில் உங்களுக்கு உங்களோட ரெசிபீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கம்மியான எண்ணெய் தாங்க கேட்குது, ரொம்ப அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க இந்த ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி எண்ணெய் கம்மியாக தான் வாங்கும். இதில் நான் சோம்பும் கொஞ்சம் லவங்கமும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இந்த இலையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்ல மெலிசாக நறுக்கின வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் சமைக்கும்போது கீழே அடி பிடிக்காது. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமை தவிர்த்துட்டு மீடியம் ஹை இல்லைனா மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த ப்ராடக்ட்டில் வந்து. நீங்கள் இந்த கடாயில் நீங்கள் சமைக்கிற சாப்பாடெலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். இது வந்து ஒரு ட்ரைப்ளை கடாய் தாங்க, பர்க்னர் பிராண்டோட ட்ரைப்ளை கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட சைஸ் வந்து 26 சென்டிமீட்டர், 3.5 லிட்டர்ஸ் வரைக்கும் இது தாங்கும். பர்க்னர்லேயே வந்து இது ஒரு வேரியண்ட், ரெண்டு விதமான டிசைன்ஸில் இருக்குங்க. ஒன்றில் வந்து ஹேண்டில்ஸ் கொஞ்சம் படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் மேலோட்டமாக தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது. பட் ப்ராடக்ட் ரெண்டுமே சேம் தான். ஆனால் நான் சொன்ன இன்னொரு ப்ராடக்டில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஸ்கேல் இருக்காது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல் இருக்கு பாருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏன் இந்த டைம்லேயே உப்பு ஆட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருவோம், அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ரெசிபீஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்குள்ளே எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஸ்கூபி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ பேக் டு ரெசிபி, நான் போயிடுறேங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, அன்ஃபார்ச்சுனேட்லி, என்ன ரீசன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அது வரைக்குமே தக்காளியும் நல்லா வந்து குக் ஆகிடும், நல்லா வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும். அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். எஸ், இது வந்து என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான். கிரேவின்னு சொல்ல முடியாது, தொக்குன்னே வச்சுக்கலாங்க. இது வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட கூட சாப்பிடலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்துங்க 5 வருஷத்துக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்கங்க, 5 இயர்ஸ் வாரண்டி. ஆனால் இது அதுக்கு மேலேயே வரும். இப்போ இந்த ப்ராடக்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது ரீசன் பீங், எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு தண்ணி அதில் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கலர் லைட்டாக டிம் ஆக தான் செய்யும். இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மறுபடியும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். என்னோடய மசாலாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரீசன் பீயிங், நான் மசாலாவோடு சேர்த்து தனியாவும் சேர்த்து அரைச்சிடுவேன், நான் தனித்தனியாக அரைக்க மாட்டேன். அதனால் மசாலா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கலர். இது வந்து கரம் மசாலா, இதுவும் நான் வீட்லேயே அரைச்சது தான். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள்,
ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அடி பிடிக்க மாட்டேங்குது பாருங்கள். இதுவே மற்ற பாத்திரங்களில் நீங்கள் சமைக்கும் போது இந்நேரம் இஞ்சி பூண்டு விழுந்து போட்ட உடனே கீழே கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும், ஆனால் இந்த பாத்திரத்தில் பிடிக்கலை. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி மீடியம் ஹை டு மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அண்ட் இந்த ஹேண்டில்ஸில் பார்த்துக்கிட்டிங்க, நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சில பர்க்னர் பிராண்ட்ஸில் வந்து அவங்களோட ப்ராடக்டோட ஹேண்டில் வந்து பர்க்னர் எழுதியிருக்கும், இந்த ப்ராடக்டில் அது இல்லை பாருங்கள். அண்ட் இதோட மூடிலையும் வந்து அது இல்லை பாருங்கள், மூடியில் இருக்கிற ஹேண்டில்லையும் அது இல்லை. ப்ளஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக ஸ்பாட்ஸ் இருக்குது, அது எல்லா பாத்திரங்களையும் சில டைம் வர்றது தான். அது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் அந்த தண்ணியில் வந்து உப்புத்தன்மை கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் என்ன தான் துடைச்சி வச்சாலும் அந்த மாதிரி வரும். பட் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி இருக்குது, பிகாஸ் ஆஃப் த சோப். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் அண்ட் அதில் யூஸ் பண்ணுற அந்த பவுடர்ஸ் பிஹெச் லெவல், வாட்டர் பிஹெச் லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதில் யூஸ் பண்ணுற பவுடர் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் வரது தடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான், மறுபடியும் முன்னாடியே ஒரு தடவை போட்டேன், அதுக்கு அதனாலே இப்போ கம்மியாக தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிடுறேங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ண உடனே, இப்போ சில பேர் வந்து குக்கர்லலாம் சமைக்கும் போது உடனே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிப்பாங்க. நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் நான்வெஜ்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வேக விடுங்க. அதோடய லைட்டாக கலர் மாறும், அந்த கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கீழே இன்னும் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கலர் மாறியிருக்கு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுடுவேங்க. இந்த ப்ராடக்டோட சைஸ் வந்து 26 centimeters. இது கொஞ்சம் பெரிய கடாய் தான், நான் ரிவ்யூக்காக வந்து நான் இந்த கடாய் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா என்கிட்ட 24 centimeters கடாயும் இருக்குது, அதுவும் பர்க்னர் தான். நான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ ஷார்ட்ஸ் வந்து ஏற்கனவே போட்டதால இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவில் ரிவ்யூ வீடியோவில் நான் இந்த ரெசிபி குக் பண்ணி இப்போ நான் ரிவ்யூ வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த ப்ராடக்ட்லேயும் வந்து நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோஸ்லாம் செஞ்சு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒயிட் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்க பாருங்கள் அந்த மூடியில், அதை தான் நான் சொன்னேன். இது வந்து உப்பு தண்ணினால் படுற கரை தான், வேறு எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து கிரேவி மாதிரி அதை கம்மி பண்ணி இறக்குறது தான் வேலை, அது வரைக்குமே கொஞ்சம் நல்லா இன்னும் குக் ஆகட்டும். நான் இது வந்து ஒரு 20 to 25 minutes வரைக்கும் நான் வேக விட்டேங்க. இதில் நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு. இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா வேண்டாமா, இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே, இது உண்மையாகவே வேர்த்தான ப்ராடக்டானா? எஸ், இது உண்மையாகவே வேர்த்தான ப்ராடக்ட் தாங்க. நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலே வந்து ஒரு 5 to 10 years ஏன் அதுக்கு மேலேயே வரும், நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் சேலில் வாங்குங்க. அமேசானில் வந்து இந்த ரிப்பப்ளிக் டே சேல், இந்த ப்ரைம் டே சேல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி டைம் வாங்குங்க, விலை வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும். நான் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சில ப்ராடக்ட்ஸோட சைஸஸ் வந்து அன்அவைலபிளாக இருக்குது, உங்களோட சைஸ் என்ன ப்ரிஃபரன்ஸோ அதை பார்த்து வாங்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு வந்துடுச்சு. நான் இந்த மூடியை ஏன் காட்டினேன்னா அந்த உப்பு தண்ணி கரை வந்து இன்னும் நல்லா பதிஞ்சிருக்கு, அது நான் காட்டுறதான் அந்த மூடியை காட்டினேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கீழே பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். ஸோ உண்மையாகவே இது வர்த் பையிங் தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.